கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சுதந்திர தினத்தன்று தமிழக முதல்வர் 75வது சுதந்திர தினத்தன்று உரையாற்றும் போது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஏராளமான தியாகிகளுடைய பெயர்களை பட்டியலிட்டார். ஆனால் அவர் பட்டியலிட்ட ஒரு இடத்துல கூட முஸ்லிமுடைய பெயர் வரவில்லை. இதை கேட்கும்போது அதை நம்ம வந்து அந்த உரையை கேட்கும்போது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்குது. இங்க இந்த சுதந்திரத்துக்காக பாடுபடலை சொல்லலாம் பிரச்சனை இல்லை, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அதிகம் அதிகம் பங்களிப்பு நம்ம இஸ்லாமிய முன்னோருடைய பங்களிப்பு தான். உயிர் தியாகம் முஸ்லீம்கள் தான் ஃபர்ஸ்ட், பொருளாதார தியாகம் இஸ்லாமிய சமுதாயம் முதல்ல. பிரச்சாரம் செஞ்சாங்களே பள்ளி வாசல்ல முதற்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள் வெள்ளையனை எதிர்த்து. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய தியாகங்களுடைய பங்களிப்பு பெருசு. வரலாறு மறைக்க முடியுமா? வரலாறு மறைக்க முடியும்? பொய் பொய்யா சொல்ல முடியும்? வரலாறு மறைக்க முடியும்? வரலாறு இருக்குது, சான்று இருக்குது. காந்தி நிறைய செய்தி இருக்குது, சுருக்கமா சொல்றேன். காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், அவருடைய போராட்டத்துக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. பொருளாதாரம் தேவைப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா வசூல் பண்ணுறாங்க. போகிற இடத்துலலாம் என்னது 11 ரூபா, 21 ரூபா, 101 ரூபா, 201 ரூபா, 12 ரூபா, ஒரு இப்படி தான் வசூல் ஆகுது. திருச்சி ஜமால் முகமது இருக்காங்கல்ல, அவர்கிட்ட போறார் காந்தி அவர்கள். இந்த மாதிரி போராட்ட காலத்துக்கு நிறையா பொருளாதாரம் தேவைப்படுது. வெள்ளையனை விரட்டுவதற்கு ஏராளமான போராட்டத்தை நம்ம வியூகம் வச்சுருக்கோம், அமைச்சு வச்சுருக்குறோம். காசு தான் ரொம்ப பின்னடைவாக இருக்குது, நீங்கள் உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை தாங்கன்னா. ஜமால் முகமது அவர்கள் உள்ளே சென்று ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு செக்கை கொடுத்தாங்க. காந்திஜி செக்கை வாங்கி பார்த்துட்டு காந்திஜி அப்படி கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார். அந்த செக்கில் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அமௌண்ட் தெரியுமாங்க? அமௌண்டே ஃபுல் பண்ணலைங்க, அமௌண்டே ஃபுல் பண்ணலை. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கிடுங்க, எவ்வளோ நாளும் எழுதிக்கிடுங்க என்று தன்னுடைய பேங்குடைய அக்கௌண்ட் செக்கில் பிளான் செக்காக, பிளேன் அமௌண்ட் ஃபுல் பண்ணாம பிளேன் செக்காக கொடுத்தார்கள். இந்த அர்ப்பணிப்பை பார்த்து காந்திஜிக்கு கண்ணீர் வந்தது. கப்பல் ஓட்டிய தமிழன் என்று கப்பல் ஓட்டியவருடைய பெயரை தமிழக முதல் வாசிக்கின்றார். அடே, கப்பலை வாங்கி கொடுத்தவருடைய பெயரை சொன்னீங்களா நீங்க? கப்பலை வாங்கி கொடுத்தது யாரு கொடுத்தா? இராணுவத்துடைய அமைப்பினுடைய தளபதியுடைய பெயரை சொல்லிங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆயுத கிடங்கை வாங்கி கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்த வல்லல் ஹபீப், அவங்க பேரை சொன்னீங்களா? எத்தனைங்க, ஆயிரக்கணக்கான பேர். சுபஹான் அல்லாஹ், உயிர் தியாகத்தில் இன்னைக்கும் டெல்லிக்கு பிடி, டெல்லியில் உயிர் தியாகம் செய்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 98,000, 99,000 பேர் வந்தா அதில் 64,000 மேல இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெயர்கள் தான் இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க அவர் ஏற்றிய கொடி இருக்குத. தமிழக முதல்வர் 75வது சுதந்திரத்தன்று கொடி ஏற்றினார. அந்த கொடி ஏற்றின கம்பம், கம்பம் இருக்குது, அந்த கம்பத்துடைய ஒவ்வொரு பகுதியும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ரத்தம், சதை, பணம், உழைப்பு. ஒரு பெயருக்காத ஒரு பெயரை சொல்லியிருக்கலாம்ல, இருட்டடிப்பு, யாரோ எழுதி கொடுத்த மாதிரி. அப்ப எல்லாரும் வேல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி. சரி, இவராது ஓரளவு கரெக்டா இருப்பாரு, உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்ல வேண்டாம், கரெக்டா இருப்போம்னு நினைச்சா இவரும் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமிய சமூகத்துடைய இந்த வரலாற்றை, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகத்தை வேணுமென்றே திட்டமிட்டே மறைக்கிறாரோ என்று எண்ணுகின்றது. இதை தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு, ஏன்னா நீங்க உட்கார்ந்திருக்க சிம்மாசனம் இதனுடைய முழுக்க முழுக்க உழைப்பு, முழுக்க முழுக்க இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆயுதம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு வங்கி. அதை மறந்துடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டு வங்கி எங்கள் சமுதாயத்தை, எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக பட்ட கஷ்டங்களை, அர்ப்பணிப்புகளை, தியாகத்தை மறைக்காதீங்க. வருகின்ற காலத்திலேயாவது எங்கள் தியாகத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க, சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துங்க. முஸ்லீம்கள் வேறல்ல, இந்துக்கள் வேறல்ல, கிறிஸ்தவர் வேறல்ல, இந்த நாட்டுக்காக எல்லாரும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்தது தான் இந்தியாங்கிற நாடுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துங்க என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவுடைய உரையை முடிச்சுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.